பத்திரிகையாளர்களை அழைத்து பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தி எல்லாவற்றையும் செய்திகளாக்குகிற அவன் செய்தி தெரியுமா தோழர்களே? தன்னை தாங்களே விற்றுக்கொள்வதற்காக பத்திரிகையாளர்கள் என்று விளம்பரம் செய்து கொள்கிற ஆடம்பரவாதிகள் அல்ல மாண்புமிகு பத்திரிகையாளன் என்பவன். வழக்கு தொடுத்து சிறையில் அடைத்து பெரும் வாதை கொடுத்து உயிரை குடித்துத்தான் கௌரவிக்கப்படுகிறான் மாண்புமிகு பத்திரிகையாளன். எழுதி எழுதியே மக்களிடம் சேர்த்து இந்த தேசத்தின் விடுதலையை உறுதி செய்த காந்தி மாண்புமிகு பத்திரிகையாளன். சமூக அரசியல் மாற்றங்களை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டிய ஐயாவும் அண்ணாவும் அடிப்படையில் பத்திரிகைக்காரர்கள் தான். பத்திரிகையாளன் என்பவன் கடைகோடி மனிதனின் கருத்தை ஆள்பவனுக்கு இடித்து உரைப்பவன், எளியவனின் எண்ணத்தை திண்ணமாக்குபவன் தான் பத்திரிகையாளன். ஒரு நாள் அவனுக்கு கோயில் குடமுழுக்கில் தொடங்கும், ஒரு நாள் அவனுக்கு பிணவரையில் விடியும். உளவியலாய் அணுதினமும் அவன் சந்திக்கின்ற சிக்கல்கள் ஆயிரம் ஆயிரம். இடர்படும் நேரமோ இயற்கை சீற்றமோ எல்லோரையும் வீட்டுக்குள் இருக்க சொல்லி அறிவுறுத்துகிற ஊடகங்கள் கூட அவனை மட்டும் அடிக்கிற புயலில் கடற்கரையில் நிறுத்தி இருக்கும். ரமேஷ், நீங்க இணைப்புல இருக்கீங்க. 10 மணிக்கு புயல் கரையை கடக்கும்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இப்போ 10 மணி ஆகிடுச்சு. காற்று வீச தொடங்கிருச்சா, புயல் அடிக்க தொடங்கிருச்சா என்று கேட்கிற பொழுதே கிறுக்கு பயா, இவன் ஏண்டா அங்கே போய் நிற்கிறான் என நகைத்தபடி கேட்டிருப்போம். அவன் குடும்பம் மட்டுமே பதைபதைப்பாய் பார்த்திருக்கும். நான் இப்படி பார்க்கிறேன், பத்திரிகையாளன் என்னென்ன மாற்றங்களை இந்த தேசத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் என்று யோசித்து பாருங்கள். எல்லைகளற்ற பத்திரிகையாளர் அமைப்பு ஒரு செய்தியை வெளியிட்டு இந்த தேசத்திற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. கடந்த 16 மாதங்களில் வெவ்வேறு இடங்களில் 54 பத்திரிகையாளர்கள் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்கள் கருத்துக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட யாரோ சிலர் பத்திரிகையாளர்களை ஒருமையில் அழைப்பதும் எச்சரிப்பதுமாயிருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் பத்திரிகையாளன் என்பவன் அவன் அங்கீகரிக்கப்படாத எதிர்கட்சியாளன். அவனுக்கு, அந்த மாண்பானவனுக்கு நீங்கள் சிம்மாசனம் இட வேண்டாம், கொஞ்சம் சக மனிதனாய் மதியுங்கள் போதும். நன்றி, வணக்கம். மஞ்சரி நாராயணன். உண்மைகள் உடனுக்குடன் என்று உலகத்தை சுருக்கி நம் கரங்களில் கொடுத்திருக்கின்றன ஊடகங்கள். இங்கிருந்தபடியே என்னால் ஆஸ்கர் அரங்கில் நடக்க முடிகிறது. நாசா வெளியிட்ட முதல் பிரபஞ்ச வெடிப்பை ரசிக்க முடிகிறது. உலகத்தை சுருக்கி இருக்கின்றன ஊடகங்கள். சரி, இதில் எனக்கு என்ன பிரச்சனை? உடனுக்குடன் இவர்கள் சொல்லும் உண்மைகள் மீதல்ல என் பிரச்சனை. சமயங்களில் இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைகள் தானா என்பதுதான் என் பிரச்சனை. ஒரு ஊழல் செய்தி. ஒரு தொலைக்காட்சியில் 6000 கோடி, இன்னொன்றில் 7000, இன்னொன்றில் 8000, இன்னொன்றில் அது பற்றிய பேச்சே இல்லை. கட்சி சார்புகளால் துதிப்பாடி ஊடகங்களால் வளைக்கப்படும் உண்மைகள் தான் ஊடகங்கள் மீதான என் நம்பிக்கையில் கல்லெறிந்து கொண்டிருக்கின்றன. ஆதாயங்களுக்காக மறைக்கப்படும் உண்மைகள் ஒருபுறம் என்றால், அவசரத்தில் திரிக்கப்படும் உண்மைகள் மறுபுறம். ஒரு பலி எண்ணிக்கையாகட்டும், வாக்கு எண்ணிக்கையாகட்டும், அல்லது பணமதிப்பை சொல்லும் ஒரு கொள்ளை செய்தியாகட்டும், அவசரத்தில் அவர்கள் சொல்லும் செய்தியை சரிபார்க்கும் வேலையை நம்மிடம்தான் விட்டு செல்கிறார்கள். உயிருடன் இருக்கும் எத்தனை பிரபலங்களுக்கு இவர்கள் அவசர கதியில் கண்ணீர் அஞ்சலிகள் செலுத்தியிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஒரு செய்திகளை சொல்வதில் எதற்கு இத்தனை அவசரம்? எதற்கு இத்தனை மிகைப்படுத்தல்கள்? எதற்கு இத்தனை சித்தரிப்புகள்? பல பின்னணி இசை இல்லாத ஒரு திரைப்படத்தை கூட நீங்கள் கண்டுவிட முடியும், பின்னணி இசை இல்லாத ஒரு செய்தி தொகுப்பு இங்கு இல்லை என்று ஆகிவிட்டது. சுவாரஸ்யங்கள் தான் ஒரு செய்தியின் முக்கியத்துவத்தை முடிவு செய்யும் என்று சொன்னால், அண்மை செய்திகளுக்கும் அதிரடி செய்திகளுக்கும் நடுவே அறங்களை தொலைத்துக் கொண்டிருக்கின்றன ஊடகங்கள். இந்த 100 ஆண்டில் ஊடகங்களால் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஆகச்சிறந்த வார்த்தை என்ன தெரியுமா? பரபரப்பு. வன்முறைகளை செய்தியாக்கினார்கள் பரவாயில்லை, செய்திகளில் சொல்வதில் எதற்கு இத்தனை வன்முறை? அதிரடி செய்திகள், வைரல் செய்திகள், பரபரப்பு செய்திகள், பிரேக்கிங் செய்திகள். இப்படி பரபரப்புகளுக்கு மக்களை பழக்கப்படுத்தி அதிர்ச்சிக்காரணிகள் இல்லாத செய்திகளை ஏற்க மறுக்கிறது மக்கள் மனம். நிவர் புயல் கரையை கடந்தது. வர்தா புயல் அளவுக்கு சேதாரம் இல்லை என்று சொன்னால் ஏமாந்து போகிறார்கள் மக்கள். அன்றைய நாளின் பரபரப்பு போய்விட்டதாம். இப்படி எதிர்மறை செய்திகளுக்கு மக்களை ஆளாக்கி ஒரு உளவியல் சிக்கல்களை இங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது எனக்கு. உண்மைகளை உள்ளபடி சொல்வதும், அந்த உண்மைகளின் பின்னணியை ஆராய்ந்து சொல்வதும், குரலற்றவனின் குரலா இருப்பதும் தானே ஊடகத்தின் கடமை. முந்தி தருவதில் இருக்கும் முனைப்பை
இந்த கடமைகளை முழுதாய் செய்வதில் ஊடகங்கள் காட்டினால் போதும், நான் சொன்ன பாதி சிக்கல்கள் தீர்ந்து போகும். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன், இங்கு எல்லோருக்கும் எல்லா உண்மைகளும் எல்லா நேரங்களிலும் தெரிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கான உண்மைகளும் உங்களுக்கான செய்திகளும் உங்களை வந்து சேரும். அறத்தின் பால் நிற்கும் ஏதேனும் ஒரு ஊடகமாவது அதை உறுதி செய்யும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.